அனைவருக்கும் வணக்கம். மீனராசினியர்களுக்கு இதுதான் உங்களுக்கு பிரபஞ்சம் அளித்த வரம், 100% அனுபவ உண்மை. அடுத்த 7 நாட்கள் மீனராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறை, பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி மீனராசினியர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, மேஷத்தில் ராகு குரு புதனும், ரிஷபத்தில் சூரியனும், மிதுனத்தில் சுக்கிரனும், கடகத்தில் செவ்வாயும், துலாம் ராசியில் கேதுவும், கும்பத்தில் சனி பகவானும் சஞ்சரிக்கின்றாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மீனராசினியர்களுடைய வாழ்வில் அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, வருமானம் நல்ல நிலையில் இருக்குங்க. அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே ராகுவோடு குரு இணைந்திருப்பதால நினைத்த காரியம் கை கூட இருக்குது. தெய்வ தரிசனம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. குடும்பம் திருப்திகரமாக இருக்குங்க. மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. இடமாற்றம், வீடு மாற்றங்கள் நிகழலாங்க. புதிய திட்டங்கள்ல முதலீடு குறித்து சிந்தனை ஏற்பட இருக்குது. பயணங்களாலும் மீனராசினியர்களுக்கு நன்மை உண்டாகக்கூடிய ஒரு வாரமாக அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குது. அது மட்டுமில்லாமல் மீனராசினியர்களுடைய வாழ்வில் அடுத்த 7 நாட்கள் எண்ணற்ற உள்ள நன்மைகள் ஏற்பட இருக்குதுங்க. குறிப்பாக திருமணம் சம்பந்தமான முயற்சிகள்ல வெற்றி கிடைக்குங்க. கலைத்துறையினருக்கு எதிர்பாராத புதிய வாய்ப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உருவாகுங்க. நண்பர்களாலும் உறவினர்களாலும் ஆதாயம் ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குது. அது மட்டுமில்லாமல் மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த 7 நாட்கள் முக்கிய கிரகமான குரு, சுக்கிரன், புதன் மற்றும் சூரியன் ஆகிய நால்வரும் அனுகூலமான நிலையில அமர்ந்திருப்பதால இந்த வாரம் முழுவதுமே வருமானம் என்பது திருப்திகரமாகவே இருக்குங்க. தனஸ்தானத்தில் ராகு அமர்ந்திருப்பதால வரவுக்கேற்ற செலவுகளும் இருக்கதாங்க செய்யும். இந்த செலவுகளை பொறுத்த வரைக்கும் சுப செலவுகளாக இருப்பதால உங்களுடைய மனதில் தேவையில்லாத அச்சம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. அதே மாதிரி மீனராசினியர்களுடைய குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளும் சுப செலவுகளும் ஏற்பட இருக்குது. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் மன நிறைவும் உண்டாகுங்க. அதே மாதிரி விவாக முயற்சிகள்ல நல்ல வரன் அமைய இருக்குது. இந்த வரனை பொறுத்தவரை உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் ஏற்ற ஒரு வரனா அமைய இருக்குதுங்க. மீனராசினியர்களுக்கு நெருங்கிய உறவினர்களிடையே பரஸ்பர அந்யோன்யம் நிலவுங்க. பல பெண்மணிகளுக்கு கருத்தரிக்கும் யோகமும் இருக்குதுங்க. வெளியூர் பயணங்களினால் அனுகூலம் உண்டாகக்கூடிய ஒரு தருணமாக அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குது. மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையுங்க. மனைவியினுடைய ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால அவர்கள் சிறு உடல் உபாதை என்று சொன்ன உடனே முருடே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது மிக மிக நல்லதுங்க. தக்க சிகிச்சையினால் குணம் ஏற்படுங்க. ஒருவேளை உங்களுக்கு நீதிமன்ற வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அவை நீடிக்குங்க. மேலும் நீடிப்பதற்கான வாய்ப்புகளே அதிகமாக இருக்குது. மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த 7 நாட்கள் வரவேண்டிய பாக்கிகள் ஏமாற்றதை அளிக்குங்க. வெளியூர் பயணங்களினால் நன்மைகள் கிடைக்கும் என்பதையும் கிரகநிலைகள் உங்களுக்கு தெளிவுபடுத்துது. மீனராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, 7.5 சனியுடைய ஆரம்ப பகுதியில் இருப்பதால அலுவலக சூழ்நிலை திருப்திகரமாக இருக்காதுங்க. மேலதிகாரிகளுடைய மனப்போக்கும் சக ஊழியர்களுடைய மறைமுக பேச்சுகளும் மனதில் அதிகரித்தி ஏற்படுத்துங்க. அன்றாட கடமைகள்ல மனதை செலுத்துவது சற்று சிரமமாகவே இருக்குங்க. அது மட்டுமில்லாமல் பொறுமை, நிதானம் மிக மிக அவசியங்க. சக ஊழியர்களுடைய நியாயமற்ற பேச்சுகளினால் உணர்ச்சி வசப்பட வேண்டாங்க. மீனராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பணிகள்ல கவனமாக இருப்பது போதுங்க. நியாயமாக உங்களுக்கு அளிக்கப்பட வேண்டிய சலுகைகள், ஊதிய உயர்வு ஆகியவை மறுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. மீனராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்கள் ஒரு சிலருக்கு இடமாற்றம் அல்லது நிறுவன மாற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுதுங்க. மறுக்காமல் ஏற்றுக்கொள்வது உங்களுடைய எதிர்காலத்திற்கு நல்லது. அதே மாதிரி புதிதாக வேலைக்கும் முயற்சிக்கும் மீனராசியினருக்கு மனதிற்கு திருப்தி அளிக்காத பணி கிடைக்குங்க. இந்த பணியை ஏற்றுக்கொள்வது உங்களுடைய எதிர்காலத்திற்கு மிகவும் நல்லதுங்க. ஏன்னா இந்த பணியை அடிப்படையாக வைத்து வேறொரு நல்ல வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. மீனராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கிரகநிலைகள் அனுகூலமாக இல்லைங்க. நியாயமற்ற கடினமான போட்டிகளை நீங்கள் சமாளிக்க வேண்டியிருக்குங்க. உற்பத்தியாளர்களுக்கு சரக்குகள் தங்கி போவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. ஏற்றுமதி துறையினருக்கு குறைவாக உள்ளன என்ற முத்திரையிட்டு சரக்குகள் திருப்பி அனுப்பப்படுங்க. இதனால் நஷ்டம் உண்டாகலாம். மேஷத்தில் ராகு அமர்ந்திருப்பதால சக கூட்டாளினால் பிரச்சனைகள் ஏற்படுவது சகஜம்தாங்க. அது மட்டுமில்லாமல் பண அமைதியும் பாதிக்கப்படலாம். முன்பணமின்றி அனுப்பப்பட்ட சரக்குகள் வரவேண்டிய பணம் தாமதமாகுங்க. வங்கி போன்ற நிதி நிறுவனங்களினாலும் ஒரு சில பிரச்சனைகள் உண்டாவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுறது. மற்றபடி மீனராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம்
வியாபாரம் செய்பவர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. மீன ராசி சேர்ந்த கலைத்துறையினருக்கு அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் கலைத்துறைக்கு சம்பந்தப்பட்ட கிரகங்கள் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால ஓரளவு நன்மைகளை நீங்க இந்த வாரத்தில் எதிர்பார்க்கலாங்க. இருந்தாலும் இந்த மாதம் முழுவதுமே நிதி பற்றாக்குறை சற்று அதிகமாகவே இருக்குங்க. புதிய முயற்சிகள்ல ஆர்வம் இருப்பினும் துணிவுடன் அவற்றில் இறங்க முடியாதுங்க. திரைப்பட தயாரிப்பாளர்கள் உள்ளதை வைத்துக்கொண்டு சமாளிக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட இருக்குது. புதிய தயாரிப்புகள்ல நஷ்டத்தில் கொண்டு போய் விட்டுவிடும் என்பதால கையில் பணத்தை வைத்துக்கொண்டு புதிய முயற்சிகளில் ஈடுபடுவது நல்லது. அதே மாதிரி கும்பராசி சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, சுக்கிரன் சாதகமாக இருப்பதால ஓரளவு நன்மைகளை நீங்க இந்த வாரத்துல எதிர்பார்க்கலாங்க. பெரும்பான்மையான மற்ற கிரகங்கள் சாதகமாக இல்லைங்க. ஆதலால் கட்சியில் தொண்டர்களிடையே அபிவிருத்தி நிலவுங்க. அவர்களுடைய மறைமுக பேச்சு மனதிற்கு வேதனை அளிக்குங்க. மேல்மட்ட தலைவர்கள் உங்களை புறக்கணிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது என்பதால எச்சரிக்கையோடு இருப்பது மிக மிக அவசியங்க. மீனராசி சேர்ந்த மாணவ மாணவியருக்கு அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கல்வித்துறைக்கு அதிபதியான புதன் அனுகூலமான நிலையில வளம் வருவதால பாடங்கள்ல மனம் தீவிரமாக ஈடுபடுங்க. தேர்வுகளில் உங்களுக்கு கிடைக்கும் மதிப்பெண்கள் இதனை நிரூபிக்குங்க. கிரகிப்பு சக்தியும் நினைவாற்றலும் அதிகரிக்க இருக்குதுங்க. மீனராசி சேர்ந்த விவசாயத்துறையினருக்கு அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் அடுத்த 7 நாட்கள் விளைச்சல் எதிர்பார்க்கும் அளவிற்கு இருக்காதுங்க. அதனால் லாபமும் சற்று குறைய இருக்குது. கால்நடைகளுடைய பராமரிப்பில் பணம் விரயமாகுங்க. இந்த வாரத்தினுடைய கடைசியில் ஆடு மாடுகள் நோய்வாய்ப்படுங்க. இதன் காரணமாக மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும். என்றோ பட்ட கடன்களினால் இப்போது பிரச்சனைகள் ஏற்பட்டு கவலை அளிக்கும் என்பதால எச்சரிக்கையோடும் கவனமாகவும் இருப்பது மிக மிக நல்லது. அதே மாதிரி மீனராசி சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, பெண்மணிகளுக்கு குரு சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் பெண்மணிகளுடைய நலனுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குதுங்க. இருந்தாலும் சனி பகவானுடைய சஞ்சார நிலையினால உடல் நலன் பாதிக்கப்படக்கூடுங்க. கூடுமான வரையில் அதிக உழைப்பையும் சரீரத்தின் உஷ்ணத்தை அதிகரிக்கக்கூடிய குளிர்பானங்கள், கண்களில் ஐஸ்கிரீம் கனிகள் ஐஸ்கிரீம் ஆகியவற்றை தவிர்ப்பது மிகவும் அவசியங்க. திருமண வயதில் உள்ள கன்னியருக்கு வரன் அமைவதில் சிறிய தடங்கல்கள் ஏற்பட்டு அதன் பின்பு நல்ல வரன் அமையுங்க. வேலைக்கு முயற்சிக்கும் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த முயற்சிகள்ல உங்களுக்கு வெற்றி கிடைப்பது தாமதமாகுங்க. இருந்தாலும் உங்களுடைய மனதிற்கு பிடித்த வேலை கிடைப்பதற்கு சற்று நீங்கள் பொறுத்திருக்க வேண்டிய ஒரு சூழலாதான் அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்கு. மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த 7 நாட்கள் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. 7.5 சனி காலம் ஆரம்பித்துள்ளத மறந்துவிட வேண்டாங்க. வெளியூர் பயணங்களின் போது உடைமைகளை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது மிக மிக நல்லது. மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்க கவனத்தோடு இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது, 7.5 சனி நடந்து கொண்டிருக்கிறதுங்க. செவ்வாய் சனி இணைவு திடீர் காரிய தடைகளை ஏற்படுத்துங்க. போய்கொண்டிருக்கும் போது திடீர் பிரேக் போடுவதை போல தடைகள் முன்வந்து நிற்குங்க. நட்பு எதிர்பார்த்தபடி உதவாதுங்க. சகோதர உதவிகளும் தாமதமாகலாம். கருத்து முரண்பாடுகள் வரலாங்க. ஆரோக்கியம் அவ்வப்பொழுது பாதிப்பை ஏற்படுத்தும். அலுவலக சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்காதுங்க. இவையற்றெல்லாம் உங்களுடைய அறிவு திறனாலும் தெய்வ பக்தியாலும் சமாளிக்கலாம். மீனராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, லட்சுமி நரசிம்மரை அவசியம் வழிபடுங்க. நன்மைகள் நிச்சயம் உண்டுங்க. ராகவேந்திரனை வணங்குங்க. சகலமும் நன்மையாகும்.